நல்லா இருக்கு. நீ போடுறது சூப்பரா இருக்கு. இதே மாதிரி காபி போட கத்துக்கோ. ஹலோ. இன்னையில இருந்து உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரா உயிரை விட போறாங்க. என்ன ஒரு வரிதான் பேசுனா, என்னையில இருந்து உங்க குடும்பத்தில இருந்து ஒவ்வொருத்தர செத்து போறீங்கன்னு என்ன சுப்புலட்சுமி அம்மா, கெட்ட செய்தியை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? யாரு பேசுறீங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேணாம், ஆனா உங்களுக்கு ஒரு துக்க செய்தி இருக்கு. உங்க மாமாவும் புள்ளையும் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டாங்களே. இப்ப பொழைச்சு கிடந்தா வீடு வந்து சேருவாங்க. இனிமே வரிசையா நடக்கும். நான் தான் பார்த்து சூதானமா இருக்க சொல்லி சொன்னேன். என்னாச்சு மாமாவுக்கு? மாமாவுக்கும் கௌதமுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. லாரிக்காரன் மோதற மாதிரி வந்தான். நல்லவேளை ஒன்னும் ஆகல. ஆண்டவன் புண்ணியத்துல எப்படியோ நானும் தாத்தாவும் தப்பிச்சிட்டோம். ஆனா தாத்தாக்கு தான் கால்ல லேசா அடிபட்டு இருக்கு. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லம்மா. வண்டி இடிச்சதுல லேசான அடி, சரியா போயிடும். அம்மா, மேட்டர் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரியே அவங்க உயிருக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம வண்டிய மோதுற மாதிரி கொண்டு போய் லைட்டா பயமுறுத்தி எஸ்கேப் ஆயாச்சுமா. சூப்பர். ஆக்சுவலா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எக்ஸாக்டா நான் என்ன எதிர்பார்த்தனோ அது கரெக்டா நடந்திருக்கு. அசோக்கும் வித்யாவும் ஹனிமூன் போகாம கேன்சல் பண்ணிட்டாங்க. சூப்பர்மா. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல அங்கிள். நான் என்ன நினைச்சாலும் அது இப்படின்றதுக்குள்ள நடத்தி கொடுக்கறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே நீங்க கிரேட் அங்கிள். உங்களுக்காக செய்யறதுக்கு தானமா நான் இருக்கேன். இங்க பாரு, வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, படுத்து தூங்கிட்டு இருக்கா? இப்படி கரடியா கத்துற சவுண்ட் கூட இவ எந்திரிக்கலனா ஐயோ, நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஏமா, அவ டயர்டா இருக்கான்னு எடுத்துக்கோ, அவ்வளவுதானே? இங்க பாரு விசாலாச்சு, ராத்திரி நடந்த பிரச்சனையில ரொம்ப நேரம் தூங்காம இருந்திருப்பா. விடியற நேரம் தான் தூக்கமே வந்திருக்கும். அசந்த தூங்குறால வெற்றி விசாலம். ஆமா, நான் என்ன புடிச்சு தடுத்து வச்சிருக்கேனா, 7:30 ஆபீஸ்க்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுன்னு லபோ தீபோ நான் அடிச்சுப்பா. அப்போ அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் எனக்கு தேவையா? மருமக பொண்ணு ஆபீஸ் போறதுல உனக்கு தான் எவ்வளவு அக்கறை. ஒன்னு பண்ணு விசாலம், நீ தான் குளிச்சிட்டல, போய் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணு. அவ எந்திரிச்சு குளிச்சிட்டு ரெடியானா சாப்பிட்டு போக சரியா இருக்கும். தேவை என்ன?
எனக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. ஆமா, இவ ஆபீஸ்க்கு போலன்னு யார் எழுதாங்க? இல்ல அவ சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கலன்னா யார் கேட்டாங்க? அவ வீட்டுல இருந்தாலும் நான் தான் சமைக்கணும், அவ வெளியில போனாலும் நான் தான் சமைக்கணும். இந்த வீட்டுல சம்பளம் வாங்காம வேலை செய்யறதுக்கு தானே என்ன வச்சிருக்கீங்க? என்ன ஒரு மனுஷன் யாராவது நினைக்கிறீங்களா? எல்லாம் எத்தால எழுத்து. ரிப்போர்ட் என்ன சொல்லுது டாக்டர்? ரிப்போர்ட்ல இருக்கிறது கரெக்ட்னா, இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு வைரஸ் இவங்க பிளட்ல கலந்துருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியில டாக்டர், எனக்கு எல்லாம் தெரியும். பரவாயில்ல, சொல்லுங்க. ஐம் சாரிமா, இன்னும் 3-4 மாசம்தான் நீங்க உயிரோடு இருக்க முடியும். Age 28, marriage above 7 years. Call from Aid, sir. 35 varsha police bachche ye suicide note ka maatengira. Manundu mailundu nayundu nariyundu ore odara da saava porom, adu konjam exciting ah irundha nalla irukum la.